வெறும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்து 1200 கிலோமீட்டர் பயணம் செய்தவரின் உருக்கமான பேட்டி. தெலுங்கானாவில் இருந்து சுமார் 1200 கிலோமீட்டர் சைக்கிளிலேயே பயணம் செய்த இளைஞர் ஊர் வந்து சேர்ந்துள்ளார். இவரது பெயர் ஜெயபிரகாஷ். நாகர்கோவில் பள்ளிவிலை பகுதியைச் சேர்ந்த வேலப்பன் இவரது மகன் ஜெயபிரகாஷ். வயது 24. ஹைதராபாத்தில் உள்ள தனியார் நிறுவனத்து ஒன்றில் ஜெயபிரகாஷ் பணிக்கு சேர்ந்துள்ளார். ஏப்ரல் மாதத்துடன் பணி நிறைவடைந்ததாக இருந்தது. இந்த நிலையில் மார்ச் மாதமே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பணம் இருந்தாலும் சாப்பாட்டு கிடைக்காமல் கஷ்டப்பட்டு வெறும் பிஸ்டேக் தண்ணீரை குடித்துவிட்டு உயிர் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஊரடங்கு நீடிக்கப்பட்டு அங்கிருக்கும் அதிகாரிகளின் அனுமதி சீட்டை பெற்று மோட்டார் சைக்கிளில் சொந்த ஊருக்கு நோக்கி பயணித்தார். கடந்த 16ஆம் தேதி புறப்பட்ட ஜெயபிரகாஷ் நேற்று முன்தினம் இரவு 11:30 அளவில் தான் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் ஜெயபிரகாஷுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். அவரது உடல்நிலை சீராக இருந்தாலும் 14 நாட்கள் தனிமையில் இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.